அவ்வளோ ஸ்மூத்தாக நடித்து கிடிச்சு நல்ல பேர் எடுத்துன்னு வந்த மீனாக்கு இப்போது பரவலாக இப்போ வந்துக்கிற பேரே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் ஒரு உங்கள் மேலே அவதூறாக வருது? அரசியல்வாதிகளோட நினச்சி பேசுகிறாங்க, பிரபல நடிகர்களோட நினச்சி பேசுகிறாங்க, அவங்களுக்கும் இவருக்கும் தொடர்பு பண்ணுறாங்க, தனுஷோட நினச்சி பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற முன்னணி நடிகர் அத்தனை பேருமே பெரிய நடிகர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற நடிகர் வரைக்கும் அவங்கள நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் பேர் கூட வருது, எந்த நடிகையும் அது மாதிரிலாம் அரசியல்வாதிகளோட நினச்சாலும் பேசுறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் வருது, அது ஏன் எதுக்கு என்னான்னு தெரியல. எதனால் ஒரு பிரபல எம்பி பேர் வருது, பிரபல மாவட்ட செயலாளர் பேர் வருது, இப்படி அரசியல்வாதிங்க அத்தனை பேர் பேரும் ஏன் அவரை இணைஞ்சு பேசுகிறாங்க பாவம் அப்படின்னே தெரியல. வழி நயன்தாராவோட கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவர் மீனா விட்டார். மீனாவோட கான்டாக்ட்டு அந்த இதெல்லாம் போச்சு. திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பழனியில் பேசுகிறேன். அதாவது திரையுலகத்தில் ராஜ்கோகிலா, ராஜ்மல்லிகா அவங்க ஏற்கனவே சினிமாவில் நடிகையாக ஆரம்பித்து சின்ன சின்ன வேஷங்கள் நடித்து கிளாமர் ரோல்லாம் நடித்து டான்ஸுங்ஸ் எல்லாமே, அப்புறம் ஹீரோயினியாகவே இவர் எங்கள் பட சொத்து படத்தெல்லாம் ரஜினிகாந்த் இவருக்கு ஜெய்சங்கருக்கு ஜோடியாகவே அவங்க நடித்தாங்க. அந்த படத்துலேயே தான் ராஜ்மல்லிகாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் மீனாவோட அம்மா. அது அவங்களுடைய பொண்ணு தான் மீனா, ராஜ்மல்லிகாவோட பொண்ணு. ராஜ்கோகிலா வந்து சித்தி, அது மீனாக்கு. இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்னால அந்த குழந்தையும் சினிமாவில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. மீனா வந்து குழந்தை நடித்த மறுமான படம் அன்புள்ள ரஜினிகாந்த் அந்த படத்தில் நடித்தது. பார்த்திங்கன்னா அந்த படத்துலேயே ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். என்னென்னா ரஜினி ரசிகராக அந்த குழந்தை இருந்து படத்தில் அந்த யானையோடு அவர் எவ்வளோ அன்பாக பழகிறார் பேசுகிறாருன்றதெல்லாம் பார்த்து பிரிஞ்ச அந்த யானைக்குட்டியை கொண்டு போய் பெரிய அந்த அம்மா யானைக்கிட்ட சேர்த்து வைக்கிறார்ல, அது பிடிச்சி போய் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதாக காட்சி வச்சு அதில் வந்து அவர் ரஜினிகாந்த் மீட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு ஆசைப்படும்னு சொல்லி ரஜினிகாந்தை வரவேற்பாங்க. இப்படி படத்துலேயே அவர்கிட்ட இந்த விஷயத்தெலாம் சொல்லி அவரை கெஸ்ட்டாக நடிக்க வச்சாங்க. அந்த படத்தில் அவர் வந்து அன்பு ரஜினிகாந்த் நடித்தார். அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுதான் மீனா என்ட்ரியான படம். குழந்தை நட்சத்திரமும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இதில் நடித்தது. அப்புறம் தெலுங்கு போச்சு, மலையாளத்துக்கு போச்சு, சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிச்சு. பண்ணதுக்கப்புறம் தான் இவர் ராஜகிரண் வந்து என்ராசவன் மனசில் படத்தில் அப்புறம் அற்புதமான கேரக்டர் சோலையம்மான ஒரு கேரக்டரை வந்து மீனாவை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. என்னென்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு மாமங்காரனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறேன், ஏன்னா முரடாமல் ஒரு ஆளே ஒரு மாதிரி முரத்தனமாக இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவான், ஓ அஞ்சு அஞ்சு ஓடுவான், அவன் கூட வாழ மாட்டேன்னுவா. அப்படி ஒரு பொண்ணோட சின்ன பொண்ணோட கேரக்டரு, அதுக்கு யாரை தேடுறதுன்னு எங்கெங்கேயோ தேடி கடைசியில் மீனாவை கண்டுபிடிச்சி மீனாவை நடிக்க வச்சாங்க. மீனாவை உண்மையிலேயே பார்த்துட்டு பயந்துருச்சு. அதாவது படத்தில் மட்டும் இல்லை, நிஜத்திலே ஐயோ அவர் கூடலாம் ஜோடி ஆள் பயமாக இருக்குது, முரதனமாக இருக்கார், நான் அவர் கூட நடிக்க மாட்டேன்லாம் சொல்லிச்சார். அப்புறம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு போய் பேசி கீசி கெஞ்சி அம்மாலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ராஜ்கிரணுக்கு ஜோடியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணி அதில் வந்து பெரிய வரவேற்பு மீனா கிடச்சிது, பெரிய பாராட்டு கிடச்சிது. அந்த இதுக்கு அப்புறம் தான் யஜமான் படத்தில் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஏபிஎம் திட்டமிடும் போது ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் யார் ஜோடியாக நடிக்க வைக்கிறது அப்படின்னு வந்தது. ஒரு அழகான ஒரு பொண்ணு மனைவிக்காக ஒரு புருஷன் அவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கான்ற மாதிரி அந்த படத்தோட கதை. பொண்டாட்டிக்காக என்ன ஒன்று செய்யக்கூடிய ஒரு ஆள், பொண்டாட்டி மேலே பாசம் உள்ள ஒரு கணவன். அப்போ பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்க ஒரு கணவன் இருக்கானா, அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கணும், அதனால் அது தேடிக்கின்னு இருப்பா. இல்லை இல்லை இல்லை, இந்த கேரக்டர் சொல்லணும், வர இரு இந்த வரேன் இரு பின்னாடி வரேன். அந்த அந்த அப்படி ஒரு பொண்ணு வேணும்னு இவங்க தேடும்போது மீனாவை தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. இப்போ ரஜினிகாந்த் நடிக்க மாட்டேன்ட்டார். என்னன்னா ஏன் என்னப்பா, நான் இப்போ தான் அன்புள்ள ரஜினிகாந்தில் வந்து அது குழந்தை நடிச்சிருமா நடிச்சது, அது கூட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன், அங்கிள்னு கூப்பிட்டுருக்கா, அதெல்லாம் அது நமக்கு ஜோடியாலாம் சரியாக வராது, நீ படம் மாட்டிக்கும், தயவு செஞ்சு சிக்கலாக பண்ணாதீங்க, ஒரு ஒரு குழந்தையோட போய் என்ன நடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க மறுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அந்த மீனாவை கூப்பிட்டு போயிட்டு புடவைலாம் கட்டி அது ஃபோட்டோ செக்ஷன்லாம் நடத்தி கொண்டு வந்து காமிச்சாங்க. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் நிற்க வச்சு ஷூட்டிங் எடுக்கும்போது ரஜினி பார்த்துட்டு ஓகே தம்பா கரெக்டாக தான் இருக்குது, சரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு நடித்த படம் தான் யஜமான். அந்த ரஜினிகாந்த் கூட நடித்தாங்க. அதுக்கப்புறம் பிரபுதேவா கூட, அதுக்கப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் டபுள்ஸ்னு ரெண்டு படம், அதில் வந்து பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அந்த படத்தெல்லாம் பெரிய அளவுக்கு கிசுகிசுக்கப்பட்டாங்க. பிரபு தேவாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கிசுகிசு வந்தது. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அந்த ரெண்டு படத்தில் தான். அப்படி ஒரு சூழலை பேட்டி கிட்டி மீனாவெல்லாம் போய் பேட்டி எடுத்தாங்க. அவங்க எந்த பதிலும் சொல்ல, பிரபுதேவா பேட்டி எடுத்தாங்க பதில் சொல்ல, மௌனம் சம்மதம் நாங்கள் எடுத்துக்கலாமான்லாம் பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, ரெண்டு பேருமே சரியாக பதில் சொல்ல. ஆனால் சூழலில் உண்மையிலேயே அவங்க தொடர்ந்து நிறைய படங்கள்
ஜோடியாக போடுற மாதிரி நிறைய பேர் புக் பண்ணாங்க அவங்கள. அவங்க இணைஞ்சு நடிக்கிறதால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க நிச்சயமாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போகிறாங்க. பரபரப்பாக இண்டஸ்ட்ரியெலாம் பேசப்பட்டிருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நயன்தாராவோட அவருக்கு ஒரு பழக்கம் வருது. நயன்தாராவோட பழக்கம் வந்து அப்போ அந்த வீணாவோட அந்த இது வரும்போது தான் அவர் வில்லுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் விஜய் ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஜோடி அந்த படத்தில் இவர் இவருடைய டைரக்ஷன், பிரபுதேவோட டைரக்ஷன். அதில் தான் நயன்தாராவுக்கு இவருக்கும் பழக்கமாகி ரெண்டு பேரும் நெருக்கமாகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புருஷம் பிராட்டி மாதிரியே வாழ தொடங்கினாங்கல்ல, மாறிப்போனாங்க அங்கே. அது எப்படின்னா நயன்தாராவோட கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவர் மீனா விட்டார். மீனாவோட கான்டாக்ட் அந்த இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் மீனா அதுக்கப்புறம் அதுலேருந்து மாறி பல பேர் அஜித்தோட ஜோடி நடித்தாங்க, கார்த்திகோட ஜோடி நடித்தாங்க, பல பேர் கூட நடித்தாங்க. அதில் நடிக்கும்போது அதான் மெயினாக அவருக்கு பேசப்பட்டது பிரபுதேவா தான். பிரபுதேவாவை தான் அது கல்யாணம் பண்ணிக்கும் போது பிரபுதேவோட தான் ரொம்ப தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது அதான். ஆனால் நயன்தாராவால் அவர் வழிமாறி நயன்தாரா கூட போயிட்டார் அவர். அதனால் மீனாவோட இந்த தொடர்பும் இல்லாமல் கட்டாச்சு. அதுதான் மீனா வந்து அதுக்கப்புறம் அஜித் கூட நடித்தாங்க. முத்துல வந்து ரஜினி கூட நடித்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டாங்க. அன்றைக்கி பெரிய அதாவது அவர் கூட அவர் என்ன காமெடி பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலாக காமெடிலாம் பண்ணிங்கன்னு அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு. பெரிய லெவலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சினி அதுக்கப்புறம் அவங்க வந்து படத்தில் நடித்த படம் அத்தனையுமே நல்லா போச்சு. இப்போ இடையில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி குழந்தையோட ஒரு சரியில்ல, அந்த குழந்தை கூட இப்போ சினிமா நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்னா இப்போ இன்றைக்கி சூழ்நிலை இவ்வளோ நல்ல விஷயம், இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஸ்மூத்தாக நடித்து கிடிச்சு நல்ல பேர் எடுத்துன்னு வந்த மீனாக்கு இப்போது பரவலாக இப்போ வந்துக்கிற பேரே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் ஒரு மேலே அவதூறாக வருது? அரசியல்வாதிகளோட நினச்சி பேசுகிறாங்க, பிரபல நடிகர்களோட நினச்சி பேசுகிறாங்க, அவங்களுக்கும் இவருக்கும் தொடர்பு பண்ணுறாங்க, தனுஷோட நினச்சி பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற முன்னணி நடிகர் அத்தனை பேருமே பெரிய நடிகர்லேருந்து இங்கே இருக்கிற நடிகர் வரைக்கும் அவங்கள நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் பேர் கூட வருது. எந்த நடிகையும் அது மாதிரிலாம் அரசியல்வாதிகளோட நினச்சலாம் பேசுறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் வருது. அது ஏன் எதுக்கு என்னான்னு தெரியல. எதனால் ஒரு பிரபல எம்பி பேர் வருது, பிரபல மாவட்ட செயலாளர் பேர் வருது, இப்படி அரசியல்வாதிகள் அத்தனை பேர் பேரும் ஏன் அவரை இணைஞ்சு பேசுகிறாங்க பாவம் அப்படின்னே தெரியல. வழியை இந்த மீடியா பண்ணுற கூப்பிட்டா இது எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்க மேலே அவதூறாக அது மாதிரி அவதூறு பரப்பின்னு இருக்காங்க. உண்மையாக தப்பு இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு தப்பாக இருக்குது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க அவங்களோட சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலை போய் இப்படி அவதூறு பண்ணின்னு இருக்காங்க. எல்லாம் சரியாகும். நடிக்க வந்துட்டாலே இப்படி பல்வேறு விதமான கிசுகிசு வரும், கருத்துக்கள் வரும். இதெல்லாம் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு நடிகையோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அவ்வளோதான்.